இருபது ஆண்டு அரசியல் வரலாற்றில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார் மீசையில்லாத அரசியல்வாதிகளுக்கு மத்தியில். ஆளுமையுள்ள ஒரு தலைவர், கைத்தடியில்லாத காந்தியாய், ஆயுதம் ஏந்தாத நேதாஜியாய், தாடியில்லாத பெரியாராய், தலப்பாக இல்லாத பாரதியாய், கொஞ்சம் நிறம் வெளிரிய மண்டேலாவாய், நல்லவர்களால் நல்லவர் என்று போற்றப்படுகிற நம்மவர் அவர்கள் மக்கள் நீதி மையத்தை மக்களுக்கான மையமாக இருக்க வேண்டும் என்பதனால் மக்களை மட்டுமே முன்னிறுத்தி தொடங்கியிருக்கிறார். இப்படி ஒரு தலைவர் 50 ஆண்டு காலத்தில் தமிழக அரசியலும் சரி இந்திய அரசியலும் சரி கண்டிராத ஒரு மாபெரும் தலைவர். எனக்கு முன்னால் பேசிய அன்பு சகோதரர் அண்ணன் பாரதி கிருஷ்ணகுமார் சொன்னது போல, நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் உள்ள ஒரு துணிச்சல் மிக்க உள்ள எவருக்கும் விலை போகாத எதற்கும் அஞ்சாத ஒரு தலைவன் என்றால் அது நம்மவரை தவிர வேறு யாரும் இல்லை. அது சிங்கமோ கரடியோ புலியோ காண்டாமிருகமோ காட்டு மிருகமோ அல்லது டைனோசரோ, அதனுடைய குகையிலேயே சந்திக்கிற திமிரும் நம்பிக்கையும் நம்மவரை தவிர வேறு எவனுக்கும் கிடையாது என்பதை நிரூபிக்கும் கூட்டமாக இது இருக்கிறது. எனவே தான் சொல்கிறேன், தன்னுடைய 40 ஆண்டு காலமாக தன்னுடைய ரசிக பெருமக்களை நற்பணி மன்றங்களாக மாற்றி பக்குவப்படுத்தி மக்கள் சேவையில் இணைத்த ஒரே நடிகர் உலகத்தில் நம்மவரை தவிர வேறு எவரும் இல்லை. அதற்கு ஒரு துணிச்சல் தேவைப்படுகிறது. 40 ஆண்டு காலமாக நீங்கள் கைத்தட்டி ஆகாயத்தின் உச்சிக்கிணைக்கை உயர்த்தி பிடித்திருக்கிறீர்களே, உலக நாயகனாக அதை திருப்பி கொடுக்கிறதுக்கான தருணம் இது. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு களத்திலும் நம்மவர்கள் வருத்தப்படுவது என்ன தெரியுமா? இந்த ஒரு வேகத்தை, இந்த ஒரு பயணத்தை 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் தொடங்காமல் விட்டுவிட்டேனே, காலம் தாழ்த்தி தொடங்கிவிட்டேனே என்று வருத்தப்படுகிற அந்த மாமனிதரை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட பாரதியை பார்ப்பது போல இருக்கிறது. உண்மை அதுதான். அதனால் தான் சொல்கிறார், ஏதோ புகழுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு விட்டு பொருள் சேர்க்க வந்தவர்கள் அல்ல, என் மிஞ்சிய காலத்தை தமிழர்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் நாட்டுக்கும் எங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கும் அர்ப்பணிப்பதை தவிர வேற எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு விஷயத்தை இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்விலும் நான் பதிவு செய்யாத ஒரு தகவல் அது. ஏனென்றால் இன்னைக்கு சொல்லுகிறோம், 8 மாதத்துக்கு முன்பு ஆரம்பித்த மக்கள் நீதி மையத்தையும் அதன் தலைவரையும் பார்த்து ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் எதற்கு அஞ்சுகிறார்கள் என்று, மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அம்மாவர் இறப்புக்கு பிறகு இந்த தமிழக அரசியல் குழம்பி போயிருந்த காலகட்டத்தில் யாரை முன்னிறுத்தி இந்த மாபெரும் இயக்கத்தை பாதுகாக்கலாம் என்று குழு குழுவாக ஆராய்ந்த போது அதன் மீது அக்கறை கொண்ட சில மனிதர்கள் சில நடிகர்களுடைய பெயரை சொல்லி இவர்களை அழைக்கலாமா என்று கேட்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நானும் இருக்கிறேன். அப்பொழுது முன்மொழிந்த பெயர், நீங்கள் விருப்பப்பட்டால் நான் நம்மவரோடு பேசுகிறேன் என்று சொன்ன முதல் ஆள் நான் தான். நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் அன்றைக்கு நம்மவராவது அரசியலுக்கு வருவாராவது என்று சந்தேகத்தோடு கேட்டார்கள். 2 நாள் காத்திருங்கள், நாங்கள் ஆலோசனை செய்த பிறகு நாங்கள் சொல்லுகிறோம் என்றார்கள். நீங்கள் சொன்ன பிறகுதான் நம்மவரிடம் பேசுவேன் என்றேன். எனக்கு தெரியும், ஏனென்றால் ஆரம்ப காலத்திலிருந்து தன் கலையாலும் கவிதையாலும் வசனத்தாலும் பாடல்களாலும் தன்னுடைய கட்டுரைகளாலும் தமிழாலும் அரசியலை மறைமுகமாகவே பேசிக் கொண்டிருந்த மனிதர் என்றைக்கோ ஒரு நாள் அரசியலுக்கு வருவார் என்பது எனக்கு தெரியும். அதனால் சொன்னேன். 2 நாள் கழிச்சு என்ன தெரியுமா சொன்னாங்க அந்த அரசியல்வாதிங்க, எங்க அவர் வந்தா ஒட்டுமொத்த எங்களையும் ஓரம் தள்ளிடுவாங்க, மக்கள் அவரை மட்டும்தான் முன்னிறுத்துவாங்க, அதனால அவரை நறுக்க வேண்டாம். நாங்க எதுக்கு சொல்றேன்னா,
வரத்துக்கு முன்னாடியே பயந்த அரசியல்வாதிகள் வருவதற்கு வந்த பிறகு பயப்படுறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை. உண்மை அதுதான். காரணம் அதனால்தான் 8 மாதங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கட்சியோட தலைவர் இன்னைக்கு நாட்டில் வேற பிரச்சனையே இல்லையா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை இல்லையா? நாட்டில் பொருளாதார பிரச்சனை இல்லையா? ஊழல் பிரச்சனை இல்லையா? தண்ணீர் பிரச்சனை இல்லையா? உணவு பிரச்சனை இல்லையா? மருத்துவம் பிரச்சனை இல்லையா? கல்வி பிரச்சனை இல்லையா? தலைமுறைகளுடைய ஜாதி பிரச்சனை இல்லையா? மதம் பிரச்சனை இல்லையா? நம்மவரை பற்றி பேசும்போது மட்டும் அத்தனை அரசியல்வாதிகளை எதுக்கு வெகுண்டு எழுகிறீர்கள்? நம்மவர் மட்டும்தான் எல்லா அரசியல்வாதிக்கும் பிரச்சனையாக இருக்கிறார். காரணம், நம்மவர் மட்டும்தான் மக்களின் குரலாக ஒலிக்கிறார். அதுதான் உண்மை. அதனால தான் அவர் அசஞ்சாவே எல்லா பேரும் பார்க்கறாங்க. ஒரு சின்ன புள்ளி தான் வைப்பாரு, இவங்க ஒரு பெரிய கோலமே போட்டுடுவாங்க. ஒரு சின்ன கோடு போடுவாரு, இவங்க ரோடே போட்டுடுவாங்க. அதனால தான் நற்பணிமன்ற தோழர்களே, நான் சொல்லுகிறேன், நம்மளுடைய தலைவன் மிக வீரியமிக்கவர், மிக நேர்மையானவர், மிக கூறிய அறிவு உள்ளவர், உலக அரசியல் கற்றவர், மனிதாபத்தின் மாண்பு படைத்தவர் என்பதை மார்பட்டி சொல்லுங்கள். காரணம், பொம்மைகளை வைத்துக் கொண்டே பூச்சாண்டி காட்டுகிற அரசியலில் ஒரு உண்மையை வைத்துக் கொண்டு உரக்க பேசுங்கள் நீங்கள். எனவேதான் சொல்கிறோம், நேத்து வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு தகவலை உங்களுக்கு பதிவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். நேற்று வரைக்கும் ஏவுகணை எங்கிருந்து வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நேற்று நம்மவரவர்கள் வாய் திறந்து சூசகமாகவும் பூடகமாகவும் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். இன்றைக்கு ஊடகங்களுக்கெல்லாம் விருந்து வைத்தது போல் இருக்கிறது. இனி மக்கள் நீதி மையத்தை நோக்கி எப்புறம் இருந்தும் ஏவுகணைகள் தாக்கும், ஆயத்தமாக இருங்கள். நாம் நம்மவர் படை, நம்மளை எவராலும் தொட முடியாது. என்னுடைய நம்மளுடைய கூட்டணி மக்களுடைய கூட்டணி, எந்த அரசியல்வாதியுடைய கூட்டணி அல்ல, மக்களுடைய கூட்டணி என்பதை நேர் நிறுத்தி இன்னும் 4-5 மாதத்தில் பாராளுமன்ற ஒரு இன்னும் 4-5 மாதத்தில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இனி யோசிப்பதற்கு நேரமில்லை, உறங்குவதற்கு நேரமில்லை, படுத்து புரண்டு எழுவதற்குள் பாராளுமன்ற தேர்தல் வந்துவிடும். ஆயத்தமாக இருங்கள். உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டிய உரிமையை நீங்களும் நானும் கேட்காமல் இருந்ததனால் இன்றைக்கு கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறைகள் அவர்களுக்கான உரிமையை பெற வேண்டுகிற களமாக நாடாளுமன்றத்தை கையில் எடுங்கள். நாளை நமது என்று உரக்க பாடுபடுங்கள். நம்மவரை முதல்வர் நாற்காலில் உட்கார வைப்போம். நமக்கான மக்கள் ஆட்சியை வென்றெடுப்போம். அடுத்த தலைமுறைகள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு மக்கள் நீதி மையம் உங்களோடு எப்போதும் நிற்கும் என்று கூறி விடை பெறுவதோடு, அடுத்தது மாநில செயற்குழு உறுப்பினர் நீதிபதி முன்னாள் நீதிபதி ஐயா குருவையா அவர்கள் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் உரையாடுவார்கள்.